IIT-JEE மேத்தமெட்டிக்ஸில் மேட்ரிசஸ் டாப்பிக்கில் இருந்து ஒரு கொஷின் எடுத்துக்கினேன். அதாவது 1981 கேட்ட சிம்பிள் கொஷின், அதுக்கு எப்படி சொல்யூஷன் கண்டுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். த சொல்யூஷன் செட் ஆஃப் த ஈக்குவேஷன் டிடர்மினன்ட் ஈக்குவல் டு ஜீரோ ஈஸ், ஒரு அணிக்கோயை கொடுத்துட்டு ஈக்குவல் டு ஜீரோ கொடுத்துட்டு அதனுடைய தீர்வு என்னன்றதை கேட்குறாங்க. வெரி சிம்பிள். நம்ம இதை எக்ஸ்பாண்டிங் அலாங்க R1 ஆயிலாக விரிவுபடுத்தியதுனாலே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நம்ம 1 எடுத்துப்போம். இப்போ நம்ம எக்ஸ்பாண்டிங் அலாங் R1 வாயிலாக விரிவுபடுத்துகிறோம். அப்போ -2 × 5A² மல்பே பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், -10A² கிடைக்கும். அதுக்கப்புறம் மைனஸ் எடுத்துப்போம். இப்போ மல்பே பண்ணுவோம், 2X × 5, அப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது 10X கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்கே மைனஸ் சிம்பிள் நம்ம போடணும், இங்கே 4. இதே போல் தான் 1 × 5A², 1 × 5A² 5A² மைனஸ் நம்ம எடுத்துக்கணும், 1 × 5 கிடைக்கும். அதுக்கப்புறம் +20, ரொம்ப சிம்பிளாக கேட்டிருக்காங்க பாருங்கள். அப்படியே எக்ஸ்பாம் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். +20 1 × 2X மைனஸ் சிம்பிள், 1 × -2 கிடைக்கும். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ +2 மாறிடும். இங்கே ஈக்குவல் டு 0 வரதுனால அது ஈக்குவல் டு 0 போடுறோம். அதுக்கப்புறம் நம்ம சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான், 1 × -10A² -10A², 1 × -10X -10X, -4 × 5A² -20A², -4 × -5 +20 கிடைக்கும். இதே போல் மல்டிப்ளை பண்ணுறோம், 20 × 2X 40X, 20 × 2 40 0. நம்ம எய்மு சொல்யூஷன் செட்டு, தீர்வு கணம், தீர்வு கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள், இது ஆட் பண்ணணும் எல்லாத்தையும். -10A² -20X² -30A² கிடைக்கும். அதே போல் பாருங்கள், -10X +40X, அப்போ 30X கிடைக்கும். அதுக்கப்புறம் +20 +40 +60 கிடைக்கும், ஈக்குவல் டு 0. இதை எதெல்லாம் டிவைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவைடிங் பை -30, -30 அளவு வகுக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், S² -X. இங்கே பாருங்கள், -30 டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, -30 +S² -X -2 ஈக்குவல் டு 0 கிடைக்கும். குவாட்ராடிக் ஈக்குவேஷன், இருபடி சமன்பாடு கிடைக்குது. இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம், ஃபேக்டரைஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். -2 இங்கே வந்து ப்ராடக்ட் பண்ணால் -2 வரணும், ஆட் பண்ணால் நம்மளுக்கு -1 வரணும், அதாவது -1 வரணும். அப்போ -2 × 1 பாருங்கள், -2 × 1 -2 மல்டிப்ளை பண்ணால் வருது, பெருக்கனா வருது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், -2 + 1 -1 வருது. ஸோ அப்போ S² -X -2 ஈக்குவல் டு 0 X -2 × X +1 ஈக்குவல் டு 0 எழுதலாம். இப்போ நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும், எக்ஸ் -2 ஈக்குவல் டு 0 எக்ஸுக்கு +2, எக்ஸ் +1 ஈக்குவல் டு 0 எக்ஸுக்கு -1. ஸோ அப்போ இந்த கொஷினுக்கான சொல்யூஷன் செட்டு, கொடுத்துக்கிற கொஷினுக்கான தீர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா, 2, -1. ரொம்ப சிம்பிளாக இருக்குது பாருங்கள். இது மாதிரி சிம்பிளாக கேட்டிருக்காங்க. இது பேசிக் லெவல் கொஷின். இப்போ 11th படிக்கிறவங்க, இப்போ தான் IIT-JEE ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட்டு, இதுமாரி கொஷின் எடுத்துக்கணும் போல ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக கிடைக்கும். நான் அந்த கொஷினை எக்ஸ்பாண்டிங் அலாங் R1 வச்சு செஞ்சுருக்கேன். நீங்கள் எக்ஸ்பாண்டிங் அலாங் C1 C2 C3 எப்படி வேணாலும் செய்யலாம். இல்லைனா இங்கே 1 வருது இல்லைங்களா, R2 - R1 R3 - R1 வச்சு கூட செய்யலாம். நம்ம இருப்போம், எப்படி வேணாலும் R1 R2 R3 எக்ஸ்பாண்ட் பண்ணி கண்டுபிடிக்கலாம், இல்லை C1 C2 C3 இப்படி எக்ஸ்பாண்ட் பண்ணி கண்டுபிடிக்கலாம், இல்லை ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணலாம், இங்கே நம்ம 0 வர வைக்க ட்ரை பண்ணலாம், எப்படி வேணாலும் ட்ரை பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க பார்க்கணும். வெரி சிம்பிளாக இருக்குது. நேராக எக்ஸ்பாண்டிங் அலாங் R1 வாயிலாக விரிவுபடுத்தியதுனாலே இது விடை கிடைக்கிறதுனால ஈஸியாக அதையே நான் செஞ்சிடுறேன். தேங்க்யூ.